ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் கவிதைகள். இன்றைக்கி நம்ம டேஸ்டியான கிறிஸ்பியான மிளகு போண்டா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் இடையில சொல்கிற டிப்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி நான் 100 கிராம் உளுந்தை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து தேங்காய் பல், ஒரு கால் மூடி தேங்காவை இது மாதிரி பொடி பொடியாக பல்லு பல்லாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த போண்டாவோட ஸ்பெஷாலிட்டியே வந்து தேங்காய் பல்லு பல்லாக போடுறது தான். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்ச உளுந்தை வந்து தண்ணியெல்லாம் இருத்துட்டு இது மாதிரி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு வடமாவு பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்து அரைக்கக்கூடாது, லைட்டாக வடக்கி அரைக்கிற மாதிரி தண்ணி தெளித்து தெளித்து அரைச்சிக்கணும். நம்ம மிக்சி இல்லைன்னா கிரைண்டர் எதில் வேணாலும் அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மாவில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய் பல், மிளகு, கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. சப்போஸ் மாவு தண்ணி ஆயிடுச்சுன்னா கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் காய வச்சுட்டு நம்ம போண்டா போட்டு எடுக்க வேண்டியதான். இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. லைட்டாக கையில் வந்து தண்ணி நனைச்சிட்டு நம்ம போண்டாவாக உருட்டி உருட்டி போடலாம். உங்களுக்கு இன்னும் நல்லா ரவுண்டாக போண்டா போட வந்ததுன்னா நல்லா ரவுண்டாக வந்து கையாலேயே போடலாம். இப்போ இதை வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுக்கணும். அப்போ தான் நல்லா உள்ளேயும் குக் ஆகும். இந்த போண்டா வந்து நல்லா வெளியில் வந்து கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகி குக் ஆகிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். இப்போது இன்னொரு செட் போட்டு காட்டுறேன். இப்போது இந்த போண்டா பார்த்திங்கன்னா உளுந்தெல்லாம் நம்ம சேர்த்துருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு நல்லா ஹெல்த்தியான ரெசிபியாக இருக்கும். மிளகு வந்து குழந்தைங்களுக்கு வாயில் படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மிளகை வந்து நம்ம லைட்டாக பவுடர் பண்ணி சேர்க்கலாம். இப்போ பாருங்கள், இதுவும் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போது டேஸ்டியான கிறிஸ்பியான மிளகு போண்டா ரெடி ஆயிடுச்சு. இந்த மிளகு போண்டாவுக்கு வந்து தேங்காய் சட்னி நல்ல காம்பினேஷனாக இருக்கும். கார சட்னி, வெங்காய சட்னி, தக்காளி சட்னிலாம் இதுக்கு ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். நம்ம சேனல்லே வந்து நிறைய கார சட்னி ரெசிபீஸ்லாம் போட்டிருக்கோம். நான் வந்து எண்ட் ஸ்க்ரீனில் அந்த சட்னி ரெசிபீஸ்லாம் கொடுக்குறேன். கண்டிப்பாக அதை கிளிக் பண்ணி சட்னி ரெசிபீஸ் வந்து செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மிளகு போண்டா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.